ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4G நெட்ஒர்க் லைட் அப்படின்ற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல உங்களுக்கு நெட்ஒர்க் எடுக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு 3G மட்டுமே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, 4G உங்களுக்கு லாக் பண்ணி கொடுக்கும். அதாவது 3G எடுக்கிற இடத்துல கூட உங்களுக்கு ஃபோர்ஸாக வந்து 4G உங்களுக்கு லாக் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஆப்பை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். டைரெக்டாக ப்ளே ஸ்டோர் போயிடலாம். ப்ளே ஸ்டோரில் சர்ச் போங்க, ஃபோர்ஸ் 4G லைட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா 4G லைட், சாரி, ஃபோர்ஸ் 4G லைட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்ஸ் வரும். நிறைய ஆப் இருக்கும். அதில் வந்து நான் எதுவும் ட்ரை பண்ணதில்லை, ஒன்று ரெண்டு ட்ரை பண்ணியிருக்கேன், அது வந்து நான் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஃபோர்ஜி நெட்ஒர்க் 4G லைட் மோட் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த சிம்பிள் பார்த்துங்க, அந்த லோகோ வந்து இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு டைரெக்டாக ஓப்பன் கேட்குது. ஓப்பன் கொடுத்துட்றேன், உள்ளே டைரெக்டாக போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வரும். அதில் நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண வேண்டாம், ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்க்ரீன் போகும், அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு தேவை 4G லைட் மட்டும்தான், லாக் 4G ஒன்லி, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. உள்ளே அடுத்த ஸ்க்ரீன் அதோட மெயின் ஸ்க்ரீனுக்கு போயிடும். அதில் எல்லா ஃபோனோட மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நான் இப்போது லைட் ஒன்லி அப்படின்றதால லாக் பண்ணி வச்சுருக்கேன். மேலே பாருங்கள், 4G எடுத்துகிட்ருக்கு. ஸோ இந்த 4G லைட் ஒன்லி அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, 4G லைட்டை லாக் பண்ணிவிடும். 4G உங்களுக்கு நெட்ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கால் போட்டிங்கன்னா உங்களுக்கு கால் போகாது, கால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். நீங்கள் செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் வெறும் கால் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க, 3G வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு கால் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த லைட் ஒன்லி அப்படின்றதுக்கு மேலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட் CDMA UMTS ஆட்டோ அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பாருங்கள், அந்த நெட்ஒர்க் வந்து அப்படியே கட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே உங்களுக்கு 4G இருந்ததுன்னா 4G நெட்ஒர்க் எடுக்கும், 4G இல்லை அப்படின்னா 3G மாறிடும். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க் வந்து 3G ஒர்க் ஆகும், 4G இருந்ததுன்னா 4G எடுக்கும், உங்களுக்கு காலும் போகும், காலும் ரிசீவ் பண்ணலாம் நீங்கள். ஆனால் 4G லைட்டில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்ஸ் போகாது, உங்களுக்கு கால் பண்ண முடியாது. மேலே பாருங்கள், 3G மாறிடுச்சு, ஏன்னா இங்கே 3G தான் எடுக்குது இங்கே நான் இருக்க இடத்துல. ஸோ மாறிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ஆப்போட சிம்பிளான யூசேஜ். நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனலாக நான் வந்து அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லானதை ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்றனால தான் இந்த ஆப்பை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், வேணும்னா நீங்கள் டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.